தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். இந்த வீடியோ தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற தலைப்பில் நான் ஒரு பயிலரங்கு நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பயிலரங்கை நடத்துவதற்காக ஆசிரியர்களை நான் உருவாக்கப் போகிறேன். அது பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வீடியோ இது. அதாவதுங்க, காமம் என்பது பசியை போன்ற ஒரு உணர்வு. எப்படி மரணம் வரை பசி இருக்குமோ அது மாதிரி மனிதன் மரணிக்கும் வரை காம உணர்வும் நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும். அவ்வாறு உருவாகிற உணர்வை, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உருவாகிற உணர்வை தணித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் திருமணம் இல்லைங்களா. அதாவது தாம்பத்தியம் புரிந்து ஒருவர் காமத்தை மற்றவர் தணித்துக் கொள்வதுதான் தம்பதியருடைய முதற் கடமை இல்லைங்களா. வள்ளுவர் காமத்தை பத்தி என்ன சொல்றாரு, அதை ஒரு நோயின் சொல்றாரு. அப்படின்னா கணவனின் காம நோயை தணிப்பவர் தான் மனைவி, மனைவியின் காம நோயை தணிப்பவர் தான் கணவன். அப்படின்னா என்ன அர்த்தம், கணவனின் நோயை குணப்படுத்தும் மருத்துவர் மனைவி, மனைவியின் நோயை குணப்படுத்துபவர் கணவன் இல்லைங்களா. இந்த மாதிரி மருத்துவராக இருந்து ஒருவர் நோயை மற்றவர் குணப்படுத்திக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும், அவங்களுடைய மனநலம் மட்டுமல்ல உடல்நலத்தையே கெடுப்பதோடு அவர்களுடைய ஆயுளையே குறைத்துவிடும் அப்படிங்கிறது இன்றைய நவீன கால விஞ்ஞான மருத்துவ அறிவியல் கூட சொல்லக்கூடிய உண்மை இல்லையா. இதை ஏற்றுக்கொண்டு பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடைய காம நோயை குணப்படுத்தி வாழ்வோர் வாழ்க்கை, அந்த இல்லறம்தான் பூஞ்சோலையாக இருக்கும். மாறாக மனைவியை தனக்கான போகப் பொருளாக கணவன் பயன்படுத்தி கொண்டிருந்தாலோ அல்லது தன் சொற்படி கணவனை இயக்குவதற்கான ஒரு கருவியாக இந்த பால் உணர்வை மனைவி பயன்படுத்தி கொண்டிருந்தாலோ அவர்களுடைய இல்லறம் எப்படி இருக்கும், அவர்களுடைய இல்லறம் நிரந்தரமான போர்க்களமாக மாறிவிடும். அதாவது காமம் தணிக்கப்பட்ட இல்லறம் பூஞ்சோலையாக இருக்கும், காமம் தணிக்கப்படாத இல்லறம் போர்க்களமாக இருக்கும். இல்லறம் போர்க்களமானால் எல்லா வகையான நெறிமீறல்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு பட்டறையாக அது மாறிவிடும். குறிப்பாக கள்ளக்காதலின் பிறப்பிடமாக அது உருவாகிவிடும். அதனால் அடிதடி, கொலை, தற்கொலை போன்ற கொடூரங்கள் அரங்கேறத் தொடங்கிவிடும். மேலும் அத்தகைய குடும்பத்தில் பிறந்து வளரும் குழந்தைகள் ஒரு இரக்கமற்ற குற்றவாளிகளாக எதிர்காலத்தில் உருவாகி விடுவார்கள். அதனால் சமூகம் குற்றங்களின் கூடாரமாக மாறிவிடும். ஆகவே இல்லற வாழ்வில் இணையும் தம்பதியர் ஒருவர் மற்றவருடைய காம உணர்வை தனித்து வாழ்வதில் கவனம் செலுத்த வேண்டும். தெளிவாக சொல்வதென்றால் எதை காட்டிலும் தம்பதியர் இருவரும் ஒருவர் மற்றவரின் உணர்வை தனிப்பதைத்தான் தங்களுடைய முதற் கடமையாக கொள்ள வேண்டும். மேற்கண்ட கருத்தை உலகில் முதன் முதலாக சொன்னவர்கள் இந்திய ஞானிகள். சொன்னதோடு நில்லாமல் காமசாஸ்திரம் என்கிற பெயரிலே பல்லாயிரக்கணக்கான பாடல்களை அவர்கள் புனைந்து சென்றார்கள். எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் அந்த காமசாஸ்திர பாடல்கள் அனைத்தையும் நூல்களாகவும் அடுத்து வந்த ஞானிகள் எழுதி சென்றனர். அவ்வாறு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாத்சாயனர் என்பவரால் எழுதப்பட்ட நூல்தான் காமசூத்ரா. அந்த காமசூத்ரா எழுதப்பட்ட காலத்தில் ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியே உருவாகி இருக்கவில்லை. அதன் பின் பல ஞானிகள் பல மொழிகளில் இந்த காமசாஸ்திர பாடல்களின் அடிப்படையில் பல்வேறு தலைப்புகளில் நூல்களை எழுதி சென்றிருக்கிறார்கள். அவ்வகையில் இந்தியாவின் தொன்மையான நூல்கள் என 27 நூல்கள் இப்போதும் குறிப்பிடப்படுகின்றன. அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமசூத்ரா, அனங்கரங்கா, ரதிரகசியங்கள், டட்டக சூத்ரா, மானசலோசா, ஜானவாசியா, ஜெயமங்களா, காமசமூகா, குச்சுமார தந்திரா, குட்டாணி முட்டா, பஞ்சசாக்கியா, ரசமஞ்சரி, ரதி மஞ்சரி, ரதிலோலினி, ரதிரத்ன பிரதீபிகா, காந்தர்வ சிந்தாமணி, அபிலாஷ்தீர்த்த சிந்தாமணி, சிருங்கார ரசம், பிரபந்த தீபிகா, சிருங்கார தீபிகா, ஸ்மர தீபிகா, சாமர தீபிகா, சூத்திர விருத்தி, நறுமண தோட்டம், திருக்குறளின் மூன்றாம் பால், சங்கத்தமிழில் பல அக இலக்கியங்கள் என 27 வகையான நூல்கள் இந்தியாவின் தொன்மையான நூல்கள் இருக்கின்றன. மேற்கண்ட 27 நூல்களையும் அவை தவிர இன்றைய நவீன தந்திராஞானிகளின் நூல்கள் என 50 மேற்பட்ட நூல்களை படித்து அவற்றின் உண்மைத்தன்மையை ஆய்ந்தறிந்து அனுபவபூர்வமாகவே அறிந்து அவற்றின் சாராக தமிழில் எழுதப்பட்ட நூல்தான்
இந்த தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை என்கிற நூல். இந்த நூலை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் பயிலரங்கு தான் தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை என்கிற பயிலரங்கு. ஏறக்குறைய இந்த பயிலரங்கை 2012 ஜூன் மாதத்திலிருந்து நான் நடத்திட்டு இருக்கேன். அதை துவங்கிய பொழுது, அந்த பயிலரங்கான துவங்கிய பொழுது, என்னுடைய இலக்கு 1 கோடி பேருக்காவது இந்த தந்திரா ஞானத்தை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் 2015 வரைக்கும் ஏறக்குறைய 3 வருஷத்தில் 300 பேருக்கு கூட என்னால் கொண்டு போய் சேர்த்த முடியல. ஏன்னா காமத்தின் கைப்பாவை தான் இல்லறம் என்கிற தகவல் தமிழக ஆண்களுக்கு மிகவும் புதிய தகவலாக இருந்தது. தன்னோடு இணை சேரும் பெண்ணுக்கு இன்பங்களை வழங்கும் வகையிலே பாலுறவாட ஆண்களுக்கு தெரியாது என்கிற கருத்தை ஏற்கும் மனநிலையிலும் தமிழக ஆண்கள் இல்லை. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை, மீன் குஞ்சுக்கே நீச்சல் பயிற்சியா, மிருகங்களெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து அசைகிறது, தாம்பத்தியம் புரிவதெல்லாம் பிறவியிலேயே பெற்றுள்ள ஒரு திறன், தாம்பத்தியம் புரிய தெரியாமலா நாங்கள் பெண்ணை அம்மாவாக ஆக்குகிறோம் என்பன போன்ற ஆணாதிக்க கருத்துக்களால் ஆண்களின் மனம் நிறைந்திருந்தது. மேலும் இந்தியாவின் தொன்மையான ஞானமான தந்திராவை பற்றி 95% ஆண்களுக்கு கடுகளவு கூட தெரிந்திருக்கவில்லை. அதோடு இதை எடுத்துச் சொல்லக்கூடிய நானும் ஒரு பிரபலமான மனிதராக இல்லை. அதனால் 2012-2015 வரைக்கும் 3 வருஷத்தில் 300 பேர் தான் என்னுடைய கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. வார வாரம் கிளாஸ் நடத்தினாலும் வாரத்துக்கு 5 பேர் வந்தாலே பெரிய விஷயம். 2-3 பேர்லாம் வச்சு நான் கிளாஸ் நடத்தியிருக்கேன். அது யார் வருவாங்க தெரியுமா? இந்த ஓஷோ நூல்களை படிப்பவர்கள், அவங்க தியானத்தை பண்ணுறவங்க, அப்புறம் யோகா மாஸ்டர்ஸு, அப்புறம் மருத்துவத்துறையை சேர்ந்த சிலர் இப்படி தான் வருவாங்க. இந்த நிலையில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பேராசிரியர் லிங்கேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நடத்த முயற்சி செய்தார். அதே மாதிரி சென்னையில் ஒரு வழக்கறிஞர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் என்னுடைய வகுப்பை நடத்த முயற்சி செஞ்சார். ஆனால் அதெல்லாம் எதுவுமே எடுபடலை. அந்த வகுப்புகளுக்கே நிறைய பேர் வரல. இந்த நிலையில் 2016 நம்பிக்கை கொஞ்சம் பேருக்கு பரவ ஆரம்பிச்சது. இந்த சூழலிலேயே நம்ம ஆற்காடு ஹீலர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அதே மாதிரி மறைமலை நகரத்தை அந்த மூலிகை தென்றன் சொல்லுவாங்க அவரை, பேர் மகேந்திரன் அவர், அப்புறம் வேலூர்ல ஒருத்தர் இருக்கார் முத்துக்குமரன், இவங்கெல்லாம் முயற்சி செஞ்சு இவங்க அங்கங்கே கிளாஸ்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் மூலமாக சென்னையிலும் என்னுடைய பெயர் ஓரளவுக்கு பரவ தொடங்கியது. என்னுடைய பெயருங்கிறத விட தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற பயிலரங்கை பற்றிய தகவல் பரவ தொடங்கியது. அவ்வாறு பரவியதிலிருந்து சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி எவரி மந்த் என்னுடைய இந்த தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை கிளாஸ் நடந்துட்டு, ஒவ்வொரு மாசமும் 70-80 பேர் வரைக்கும், சில மாசங்களில் 100 பேர் வரைக்கும் கூட வந்துட்டு இருந்தாங்க. அதாவது 2020 மார்ச் வரைக்கும் இதுதான் நிலைமை. 2020 மார்ச்ல என்னாச்சு? கொரோனா இது வந்தது இல்லையா, லாக்டவுன். அந்த லாக்டவுன் வந்தோடனே ஏறக்குறைய 1 வருஷம் இங்கே பகிரங்கமாக கிளாஸ் நடத்த முடியாது இல்லையா. அந்த காலகட்டத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் போல நகரங்களில் பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் வெளியில் இங்கே போக முடியாது இல்லையா. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மட்டுமே, குறிப்பாக செல்வந்தர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அவங்களுக்கான வகுப்புகளை கோத்தகிரி ஊட்டி போன்ற நகரங்களில், இன்னும் கோயம்புத்தூர் சென்னை போன்ற நகரங்கள் கூட நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வாறாக 2012 இன்னை வரைக்கும் 2023 ஜூன் வரைக்கும் எத்தனை 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷத்தில் இந்த புத்தகம் 55,000 பிரதிகள் விற்பனை ஆயிருக்கு. என் கிளாஸுக்கு தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை கிளாஸுக்கு 20,000 பேர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. பெண்கள் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500-3,000 பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய இலக்கு என்ன? 1 கோடி ஆண்களை தந்திரா ஞானம் சென்றடைய வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கு. என்னங்க, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 7 கோடி பேர் இல்லையா, அதில் 3.5 கோடி பேர் ஆண்கள் இருக்காங்க. அவ்வளோ பேரில் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் உடைய சேர்த்துலினாலும் குறைந்தபட்சம் 1 கோடி பேருக்காவது போய் தந்திரா ஞானம் சென்றடைந்தால் தான் குடும்ப அமைப்பு தடைத்திருக்க முடியும். தந்திரா ஞானம் ஆண்களை சென்றடையாவிட்டால், தம்பதியரை சென்றடையாவிட்டால், அடிதழியும் விவாகரத்தும் இல்லற வாழ்வின் தவிர்க்க முடியாத அம்சங்கள் ஆகிவிடும். அது மட்டும் இல்லைங்க, கணவன் கொலை, மனைவி கொலை, குழந்தையை கொள்வது, கள்ளக்காதலனை கொள்வது, இன்னும் கள்ளக்காதலியை கொள்வது, தற்கொலை, இப்படிங்கிற கொடூரமான குற்றங்களின் களமாக நம் சமூகம் மாறிவிடும். எல்லா வகையான குற்றங்களுக்கும் காமந்தாங்க அடிப்படை காரணம். ஸோ அது தணிக்கப்படாத பொழுது சமூகம் என்ன ஆகும்? குற்றங்களின் கூடாரமாக மாறுமா? மாறாதா? அதனால் குழந்தைகளெல்லாம் அனாதிகாயிடுவாங்க. நினச்சி பாருங்கள்,
யாரோ ஒருத்தரை கணவனை மனைவி கொண்டு போடுறான்னு வைங்க, கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம், குழந்தை என்ன ஆகும்? அனாதையாகமாகாதா? அதே மாதிரி தான் கணவன் மனைவி கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போனால் அப்பவும் குழந்தை அனாதை தான் ஆகும். ஸோ குழந்தைகள் அனாதையாவார்கள். அதனால் குடும்ப அமைப்பே முற்றிலுமாக சிதைந்து போய்விடும். ஸோ 1 கோடி பேருக்காவது தந்திரா ஞானம் கண்டிப்பாக சென்றடைய வேண்டும். அதாவது தாம்பத்தியம் புரிவதன் மூலமாக தம்பதியராக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவருடைய காமவனவரை தனித்துக் கொள்ள கற்றுத்தரும் தந்திரா ஞானம் 1 கோடி ஆண்களையாவது சென்றடைய வேண்டும். அப்பதான் குடும்ப அமைப்பு இருக்கும். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் என் மூலமாக 20,000 பேருக்கு தான் இந்த ஞானம் சென்றடைந்திருக்கிறது. நூல் வடிவில் 55 பேருக்கு போயிருக்கணும். அவ்வளவுதான், நூலை படித்தவங்க தான் கிளாஸுக்கு வந்திருக்காங்க. அப்போ மொத்தமே 50,000-60,000 பேருக்கு தான் போய் சேர்ந்துருக்குது. இன்னும் நான் ஓடி ஓடி எடுக்கிறேன்னு வைங்க, எடுத்தாலும் கூட என்னுடைய மீதமுள்ள வாழ்நாளில் எவ்வளோ பேருக்கு எடுத்துட முடியும்? இன்னொரு 20,000 பேருக்கு எடுக்கிறேன்னு வைங்க, அவ்வளோதான். எனக்கு இப்போவே வயசு 66 ஆச்சுங்க, மீதமுள்ள வாழ்நாளில் நான் 20,000 பேருக்கு மேலே எடுத்துட முடியும். மேலும் நான் இப்போ தந்திரா தவிரங்க செல்வ தீர்க்க கற்றுத்தரும் ஜென் ஞானம், அது ஒரு தொன்மையான ஞானம் தான். அதையும் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு இன்னொரு ஞானம் இருக்குது, தாவோ ஞானம். அதையும் இப்பொழுது நான் கற்றுக் கொடுக்க துவங்கி இருப்பதால் தந்திரா வகுப்புக்கு மட்டுமே முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ தந்திரா ஞானத்தை போதிக்கிறோங்கிற பேர்ல கொஞ்சம் துபாக்கூறுகளும் கொஞ்சம் வந்துட்டாங்க. அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மூலமா பரவர சில கருத்துக்கள் ரொம்ப அபாயகரமா இருக்கு, என் காதுக்கு வந்தது. அது வந்த பிறகு இப்ப நான் தீவிரமா என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, உடனடியாக தந்திரா மாஸ்டர்களை நாமே உருவாக்கி விடுவது. தொகுதிக்கு 2 பேர் தமிழ்நாட்டில் ஒரு 450-500 பேர் வரைக்கும் தந்திரா மாஸ்டர்களை உருவாக்கி விடுறதுன்னு அவர் முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் தொகுதிக்கு 2 பேர் எடுத்தா கூட ஒரு 500 பேர் உருவாக்கினா 500 பேர் வாரத்துக்கு 20 பேர் சொல்லி தராங்க. ஒரு மாஸ்டர் 20 பேர் சொல்லி கொடுத்தா கூட வாரத்துக்கு எத்தனை பேருக்கு சொல்லி தரலாம்? 10,000 பேருக்கு சொல்லி தரலாமா? 10,000 பேர். அப்போ வருஷத்துக்கு 500,000 பேர், 50 வாரம் தானே வருஷத்துக்கு, 52 வாரம், 2 வாரம் போனாலும் 50 வாரம், 50 வாரத்துக்கு 500,000 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்படி போட்டால் கூட 1 கோடி பேருக்கு தந்திரா ஞானம் சென்றடைய எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். 500 தந்திரா மாஸ்டர் கடுமையாக உழைச்சா கூட 1 கோடி ஆண்களை தந்திரா ஞானம் சென்றடைய 20 ஆண்டுகள் ஆகும். இந்த 20 வருஷத்தில் இப்போ குழந்தைகளாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வாலிபர்களாக வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கும். ஆக மொத்தத்தில் இது எப்படின்னா, பல தலைமுறைகள் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே ஒரு 500-1,000 பேர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அத்தகைய ஒரு ஞானம் தான் தந்திரா ஞானம். அதாவது இல்லற வாழ்வில் நுழையக்கூடிய ஒவ்வொருவரும் தவிர்க்க முடியாமல் கற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஞானம் தந்திரா ஞானம். ஆனால் இதை எந்த பெற்றோரும் அவங்க குழந்தைக்கு சொல்லித்தர முடியாது இல்லையா. அதனால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க அந்த தந்திரா மாஸ்டர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ அதனாலேங்க நான் ஒரு 500 தந்திரா மாஸ்டர்களை உருவாக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். இதில் என்னென்னா, தந்திரா மாஸ்டராக நீங்கள் உருவானா உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருங்க பயமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அடுத்த நாள் சொன்னேன், 20 வருஷங்களுக்கு பின்னாடி என்ன ஆகும், இப்போ இருக்கிற குழந்தைங்களை வாலிபர்களை வந்துடுவாங்க, அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ வேலைங்கிற ஒரு சூழல் வரவே வராது. மேலும் இந்த மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது இல்லையா. குடும்பங்களை காக்கும் ஒரு புனிதமான சேவையை செய்யக்கூடிய ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட முக்கியமாக, கற்றலை விட கற்பித்தலின் போதுதான் ஒரு நபர் அதிகமாக கற்றுக்கொள்கிறார். இது எப்படின்னா, நம்ம எதை கற்பிக்கிறோமோ அதற்கு எதிராக நாமே செயல்பட முடியுமா? முடியாது இல்லையா. அதனால் எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் இல்லற வாழ்விலும் அதை என அமல்படுத்துவீர்கள். அதன் விளைவாக உங்கள் இல்லறம் என்ன ஆகும், பூஞ்சோலையாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் சிறப்பாக உயர்வீர்கள். ஆக இத்தகைய புனிதமான பணியான தந்திரா மாஸ்டராக உருவாகி மக்களுக்கு புனிதமான சேவையாற்ற விரும்பினால் நீங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், ஜென் கல்வியும் கற்றுக்கணும். தந்திரா மட்டுமே போதாதுங்க. அதாவது இல்லற வாழ்வின் இதயம் பாலியலுங்க, ஆனால் அதே இல்லற வாழ்வின் மூளை உளவியல். தந்திரா ஞானத்தை வெற்றிகரமாக போதிக்க உளவியல் ஞானமும் கண்டிப்பாக தேவை. அதனால உரிய உளவியல் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஜென் ஞானத்தை முதல்ல நீங்க கத்துக்கோங்க. அதாவது ஜென் வழியில செல்வந்தரம் கலை இருக்கு இல்லையா, அந்த பயிலனுக்கு வந்து முதல்ல ஜென் கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தந்திரா மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு நீங்க வரலாம். இது தவிர 2 நிபந்தனைகள் இருக்குங்க. 1, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாக இருக்க வேண்டும். 2, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும், பிரிந்து வாழ்பவராக இருக்கக்கூடாது. மேலும் ஒருதார வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுபவராக இருக்க வேணும். ஏன்னா ஒருதார வாழ்க்கையை தான் நம்ம போதிக்கிறோம் இல்லையா. நம்ம பலதார வாழ்க்கையிலிருந்து ஒருதார வாழ்க்கையை எப்படி நம்ம போதிக்கிறது? அது போதித்தால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒருதார வாழ்க்கையை ஆதரிப்பவராக வாழ்பவராக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நிபந்தனைகள். இந்த தந்திரா மாஸ்டர் ப்ரோக்ராம் 2023 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு தொடங்குதுங்க. 11-15 5 நாள் ப்ரோக்ராம் இது. தினமும் 9 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியும். இதன் முடிவில் தந்திரா ஸ்கூல் ஆஃப் லவ் அப்படிங்கிற நிறுவனத்தின்
சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும். கூடவே தந்திரா வகுப்பை நடத்த தேவையான ஒரு பென்ட்ரைவ், அதாவது எப்படி நான் தந்திரா கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்றேன் அந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட்டை உருவாக்கி நீங்க பிரசன்டேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வழங்கப்படும். இது தவிர உங்கள் பகுதியில் நீங்கள் பிரபலம் அடையும் வரை தந்திரா ஸ்கூல் ஆஃப் லவ் நிறுவனத்தின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும். அதாவது உங்களுக்கான ஃப்ளையர்ஸ் உருவாக்கி தரது, அது விளம்பரங்களை எப்படி செய்யுதோ எப்படி செய்யணும்னு நீங்களாம் சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு நம்ம நிறுவனமே உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும். வெளிப்படையாக சொல்றது, நாங்க இந்த தந்திரா மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்துட்டு போனவங்க தந்திரா கல்வியை கற்றுக் கொடுப்பதன் வாயிலாக மாசம் 1,00,000 ரூபா வரைக்கும், குறைந்தபட்சம் 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்முடைய நிறுவனத்தின் உதவி கண்டிப்பாக தொடரும். ஆகவே நண்பர்களே, சமூகத்திற்கு சிறப்பான முறையில் உதவிடும் தந்திரா ஞானத்தை தமிழகத்தில் போதிக்க விரும்புவோர் உங்களை பற்றிய தகவல்களை நம் நிறுவனத்தின் நம்பர் இருக்கு இல்லையா 9087889087 என்கிற எண்ணுக்கு அனுப்பி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு பதிவு செய்து கொண்ட நாளிலிருந்து 10 தினங்களுக்குள் உங்களுக்கான தகவல்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். ஆக நண்பர்களே, பிறரை வாழ வைப்பதன் மூலம் நீங்களும் வாழ்க, பிறரை வளர்ப்பதன் மூலம் நீங்களும் வளர்க. அன்பே சிவம். தந்திராவை பரப்புவோம், ஒரு தார இல்லற வாழ்வை காப்போம். நன்றி, வணக்கம். தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.